நன்னை ஹாஸ்பிட்டல் தர்ஷன் மேலே. கன்னட ஆக்டர் தர்ஷன் மேலே செருப்பு தூக்கி அடிக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஆக்டர் தர்ஷனோட கிராந்தி அப்படிங்கிற படம் அடுத்த வருஷம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுற விதமாக பொம்பே அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்காக நேற்று ஹொஸ்பெட் போயிருக்காரு. அப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது அவரோட ரசிகர் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு காரணமாக சொல்லப்படுறது, தர்ஷன் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அதிர்ஷ்ட தேவதை எப்போதுமே கதவை தட்டாது, அப்படி தட்டும்போது அதிர்ஷ்ட தேவதையை இழுத்துட்டு வந்து பெட்ரூமுக்கு கொண்டு போய் அவங்க ஆடையை கலட்டிடணும், ஆடை இருந்தால் மீண்டும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி பேசினது பலரையும் கோபமடைய வச்சதுன்னு தான் சொல்லணும். இவரோட பேச்சு பெரிய சர்ச்சையாகியிருக்கு. அதுக்கு எதிராக தான் இவர் மேலே செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. தர்ஷன் இந்த சம்பவம் அப்போ இது அவங்க மிஸ்டேக்லன்னு சொல்லி ஃபேன்ஸோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இந்த நிலையில் தர்ஷனுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி ஆக்டர் சிவராஜ்குமார் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று ஹாஸ்பிட்டலில் தர்ஷனுக்கு நடந்த சம்பவம் என்னை ரொம்ப புண்படுத்திருச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த மாதிரியான மனிதநேயமற்ற செயல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே காயப்படுத்தது. மனிதாபிமானம் இல்லாமல் யாரும் இந்த மாதிரி செயலை ஈடுபடாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்க அன்பை காட்டுங்க, வெறுப்பையும் அவமரியாதையும் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. நன்னை ஹாஸ்பிட்டல் தர்ஷன் கலெக்ட் ஆகிது மனசுக்கு துன்பமாக யாரே மாடுது. யாக்கந்தா நான் கலாவதி குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க நான் எழுதி மாத்தான அப்பா யாவது நாங்கள் வந்து ஒவ்வொரு ரோமநாதிரி இன்னொரு ரோமநாதிரி ஏற்றி நாங்கள் கற்றுக்கணும். தயவிட்டு யாரே மாடுதிரும் இறுத்தி மாடாக்க பிரார்த்தப்படுறேன். தயவிட்டு எல்லாம் ஒந்தே நேரத்தில் பாவிச்சு ஏக்கந்து நான் எல்லாருமே ஒன்றுன்னு ஒன்றுன்னு